அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே திருமந்திர உபதேசம் செய்யப்பெற்ற திருமங்கையாழ்வார் மயர்வள மதிநலமும் பெற்று திவ்யதேசங்களிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்ய தொடங்குகின்றார். வடநாட்டு திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்த பிற்பாடு தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை எல்லாம் வரிசையாக மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்றார். அந்த கிரமத்திலே திருவள்ளூர், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை ஆகிய திவ்யதேசங்களுக்கு அடுத்தபடியாக திருக்கடல்மல்லை என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த திருக்கடல்மல்லை என்கிற திவ்யதேசத்திற்கு மட்டும் இரண்டு பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார். கீழே சொன்ன மற்ற திவ்யதேசங்கள் மூன்று திவ்யதேசங்களுக்கும் ஒவ்வொரு பதிகம்தான் அருளி செய்ய பெற்றது. இந்த திருக்கடன்மலைக்கு 20 பாசுரங்கள் அருளி செய்கின்றார். அதிலே முதல் 10 பாசுரங்களிலே அந்த பகவானுக்கு தாம் அடிமைப்பட்டிருக்கின்றபடியை தெரிவித்தார். அதாவது பாராயதுண்டுமிழ்ந்த பவளத்தூணை என்று அந்த எம்பெருமானை அனுபவிக்க தொடங்கினவர் அந்த எம்பெருமானை கண்டது நான் கடல்மல்லை தலசயனத்தே என்று திருக்கடல் மல்லையிலே அவனை நான் சேவித்தேன் என்று அந்த எம்பெருமானுடைய பெருமையை அப்படி ஒரு பதிகத்திலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக இரண்டாவது பதிகத்திலே அந்த திருக்கடல்மல்லை எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தாம் ஆட்பட்டிருக்கின்ற அந்த நிலையை அருளி செய்கின்றார். இது விசேஷித்து பாகவத சேஷத்துவம் என்று ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வழங்கப்பெறும். அதாவது பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தலை காட்டிலும் பகவானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பது மிக மிக உயர்ந்தது என்று இப்படி ஒரு கோட்பாடு மிக உயர்ந்த கோட்பாடாக காட்டப்படுகிறது. இதற்கு பாகவத சேஷத்துவம் அதாவது அடியார்க்கு ஆட்பட்டிருத்தல் என்று இப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு சொல்லப்படுகிறது. அந்த கோட்பாட்டை இந்த பதிகத்திலே திருக்கடன்மல்லை எம்பெருமான் விஷயமாகவே கொண்டு அனுபவிக்கின்றார். இதற்கும் என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த திருக்கடன்மல்லை என்கிற திவ்யதேசம்தான் ஆழ்வார்களிலே இரண்டாம் ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அவர் அவதரித்த திவ்யதேசமாக விளங்குகிறது. அதாவது பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் என்கிறது அது திருக்கடல்மல்லை என்கிற திவ்யதேசம்தான். ஆழ்வார்களிலே இந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பதை பற்றி முதன் முதலிலே பேசினவர் யார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அப்படி முதல் முதலிலே பேசினவர் பூதத்தாழ்வார்தான். பூதத்தாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதி என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே அவர் ஒரு பாசுரத்திலே இப்படி அருளி செய்கின்றார். தோளிரண்டெட்டேழும் மூன்றும் முடியனைத்தும் தாளிரண்டும் வீழச் சரந்துறந்தான் தாளிரண்டும் ஆர் தொழுவார் பாதம் அவை தொழுவதன்றே என் சீர்கள் தோள் செய்யும் சிறப்பு என்று தோளிரண்டெட்டேழும் மூன்றும் முடியனைத்தும் தாளிரண்டும் வீழ என்று ராவணனை பற்றி சொல்லி அந்த ராவணனுடைய 10 தலைகளையும் அவனுடைய கால்களும் வீழும்படியாக சரம் துறந்தான் அம்புகளை எய்தவன் அதாவது ராவணனை அழித்தவன் ராமபிரான் என்று அவனை சொல்லி அப்படிப்பட்ட அந்த சரந்துறந்தான் தாளிரண்டும் யார் தொழுவார் அந்த சரந்துறந்தானான ராமபிரானுடைய திருவடிகளை யார் தொழுகிறார்களோ அப்படி தொழுகிறவர்களுடைய பாதம் தொழுவதன்றே என் சீர்கழுதோள் செய்யும் சிறப்பு. அப்படி ராமபிரானுடைய திருவடிகளை தொழுபவர்கள் யாரோ அவர்களை தொழுவதுதான் என்னுடைய தோளுக்கு சிறப்பு என்று இப்படி அருளி செய்திருக்கிறார் பூதத்தாழ்வார். ஆ ராமபிரானை தொழுவதை காட்டிலும் ராமபிரானுடைய அடியவர்களை தொழுவது என்னுடைய தோளுக்கு சிறப்பு என்று முதன் முதலிலே இந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறதை பாசுரத்திலே ஸ்பஷ்டமாக காட்டினவர் பூதத்தாழ்வார்தான். ஆகையினாலேதான் திருமங்கை ஆழ்வாரும் கூட
அந்த பூதத்தாழ்வாருடைய அருளி செயலையே பின்பற்றி அந்த பாகவத சேஷத்துவம் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்ற கோட்பாட்டை காட்டுகின்ற பொழுது அந்த பூதத்தாழ்வார் அவதரித்த திருத்தலமான அந்த திருக்கடன் மல்லை பாசுரத்திலேயே அதை காட்டுகிறார் என்கிறது மிகவும் விசேஷமான ஒரு விஷயமாகும். இதுவரை திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஏறக்குறைய 150 பாசுரங்கள் ஆகியிருக்கின்றன. இது 2 பத்திலே 6 திருமொழி, அதுதான் திருக்கடல் மலையை பற்றிய 2 திருமொழி. இத்தனை பாசுரங்களிலே பாகவத சேஷத்துவத்தை விசேஷமாக காட்டாதவர் இப்பொழுது இந்த பதிகத்திலே பாகவத சேஷத்துவத்தை காட்டுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஆழ்வார்களிலே முதன் முதலிலே பாகவத சேஷத்துவத்தை அருளி செய்தவர் பூதத்தாழ்வார் ஆகையினாலே அந்த பூதத்தாழ்வார் அவதரித்த திருத்தலத்திலேயே அந்த பாகவத சேஷத்துவத்தை நாமும் வெளியிடுவோம் என்றுதான் திருமங்கை ஆழ்வார் இப்படி இந்த திருப்பதிகத்திலே அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிற அர்த்தத்தை அவர் காட்டி அருளுகிறார் என்று நாம் கொள்ளலாம். அப்படி 10 பாசுரங்களிலே அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல், அதை தவிர மற்றொன்று என்னன்னா அதற்கு எதிர்மறையாக அடியவர்கள் அல்லாதவர்களுக்கு ஆட்படாமல் இருத்தல் என்று இதையே எதிர்மறையிலே பார்க்கிற பொழுது அப்படியும் கொள்ளலாம். இந்த இரண்டையும் இந்த திருமொழியிலே காட்டுகிறார் என்று நாம் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த எதிர்மறையாலே காட்டுகிறார், அதாவது எம்பெருமானுக்கு அடியவர்களுக்குத்தான் நான் ஆட்பட்டிருக்கிறேன் என்று கூறுவதை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் ஒருபோதும் ஆட்பட மாட்டேன் என்று அப்படி அதை எதிர்மறையாலே கூறுகின்றார். இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான், அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பதுதான் பொருள். அந்த முதல் பாசுரத்தை பார்ப்போம். அண்ணாத வாழவுணர் இடைப்போக்கு வானவரை பெண்ணாகி அமுதோட்டம் பெருமானார் மறைவினியதண்ணாந்த கடல் மல்லை தலதயனத்துறைவாரை எண்ணாலே இருப்பாரை இறைப்பொழுது மென்னாமே. நன்னாத வாழவுணர், அதாவது இந்த பாசுரத்திலே கடல் கடைந்த சரித்திரத்தை சொல்லுகின்றார். இதிலேயே என்ன கிடைத்தது என்றால், கடல் கடைந்த காலத்திலே பகவான் அதிலிருந்து கிடைத்த அமுதத்தை எடுத்து தன்னுடைய அடியவர்களான தேவர்களுக்கு கொடுத்தான். அந்த அடியவர்களுடைய விரோதிகளான அசுரர்களுக்கு கொடுக்காமல் வஞ்சித்து விட்டான். பகவானே கூட அடியவர்களுக்கு ஒரு நிலை, அடியவர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு நிலை என்று கொண்டிருக்கிறான். அதாவது தேவானாம் தானவானாஞ்ச சாமான்யம் அதிதெய்வத்தம் என்று சொல்லப்பட்டபடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பொதுவானவன் தான் எம்பெருமான். ஆனால் எம்பெருமானுடைய கட்டளைகள் என்னவோ அதை நிறைவேற்றுகின்றார்கள் தேவர்கள். ஆனால் எம்பெருமானுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார்கள் அசுரர்கள். அப்படி தன் கட்டளைகளை மீறுபவர்களை அவன் என்ன நினைக்கிறார் என்றால், அவர்களை பகவான் தன்னுடைய அடியவனாக நினைப்பதில்லை. இரண்டாவதாக, பகவானுக்கு அடியவர்களாயிருக்கிற தேவர்கள் அவர்களை அசுரர்கள் துன்புறுத்துகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், அடியவர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதனாலே எம்பெருமானுக்கு இவர்களிடத்திலே கோபம் ஏற்படுகிறது, அதனால் அவர்கள் எம்பெருமானுக்கு விரோதிகளாக ஆகிவிட்டார்கள் என்று இப்படியெல்லாம் அந்த சரித்திரத்திலே தெரிவிக்கப்படுகிறது அல்லவா. அதையே இங்கே காட்டுகிறார். முதலிலே அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பது எதனாலே உயர்ந்தது என்றால், அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்ததல்லவா. எப்படி தெரிகிறது என்றால், இந்த கடல் கடைந்த சரித்திரத்திலே தெரிகிறது. பாருங்கள், நன்னாத வாழவுணர். நன்னாதா என்றால் எம்பெருமானை கிட்டாதா என்று, எம்பெருமானிடத்திலே வந்து சேராத என்னால், அதுவே அவர்கள் அடியவர்கள் அல்லர் என்பதை காட்டி கொடுத்து விடுகிறது. அப்படிப்பட்ட வாழவுணர், வாழ் என்கிற ஆயுதத்தை உடையவர்கள் அல்லது ஒளியை உடையவர்கள், அப்படிப்பட்ட வாழவுணர் இடைப்பூக்கு வானவரை பெண்ணாகி கடல் கடைந்த பொழுது அதிலிருந்து அமுதம் கிடைத்தது. அமுதத்தை கடைகிற பொழுது தேவர்கள் அசுரர்கள் இருவரும் சேர்ந்துதான் கடைந்தார்கள். ஆனால் அந்த அமுதம் அசுரர்களுக்கு சென்று விட்டால் அவர்களுக்கு இன்னும் பலம் அதிகமாகி தேவர்களை இன்னமும் துன்புறுத்துவார்கள் அல்லவா. ஆகையினாலே எம்பெருமான் அசுரர்களை ஏமாற்ற திருவுள்ளம் கொண்டு என்ன செய்தான், வானவரை பெண்ணாகி அமுது ஊட்டும் பெருமான் என்று வானவரை அமுது ஊட்டினான். எப்படி ஊட்டினான் என்றால், ஒரு அழகிய பெண்ணினுடைய வடிவு, மோகினி வடிவு கொண்டு அந்த அசுரர்களை மயக்கி அவர்களுக்கு அமுதத்தை கொடாமல் தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தான். ஆக பகவானே கூட அடியவர்களை வாழ்விக்கிறான், அடியவர்களுடைய விரோதிகளை வாழ்விக்காமல் செய்து விடுகிறான் என்று நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, அதை இப்படி எடுத்து காட்டுகிறார். வானவரை பெண்ணாகி
தான் பெண்ணாகி வானவரை அமுதூட்டும் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடம் எது என்றால் மறுவையினிய தன்னார்ந்த கடல் மல்லை. கிட்டுவதற்கு மிகவும் இனியதாய் மிகவும் குளிர்ச்சியான இடம், கடற்கரையிலே அமைந்திருக்கிற இடம் அல்லவா? ஆயினாலே தன்னார்ந்த கடல் மல்லை. அப்படி அதுகளே தலசயனத்து உறைவார். தலசயனம் என்றால் தலத்திலேயே படுத்துக் கொண்டிருக்கிறார். பல திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் ஆதிசேஷனிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் திருக்கடன் மலையிலே அந்த புண்டரீக மகரிஷிக்காக அவன் வெறும் ஸ்தலத்திலே தரையிலே சயனித்துக் கொண்டான். ஆகினாலே அவன் தலசயனம் என்றே அந்த எம்பெருமானுக்கு பெயராகிவிட்டது. ஆகின கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை. அப்படி அந்த இடத்திலே உறைந்திருக்கின்ற எம்பெருமான் அந்த எம்பெருமானை எண்ணாதே இருப்பாரை. அந்த எம்பெருமானை யார் நெஞ்சிலே கொள்வதில்லையோ என்றால் இது அடியவர்கள் அல்லாதவரை குறிக்கின்றது. எம்பெருமானுடைய அடியவர்கள் என்றால் எம்பெருமானை எப்பொழுதும் நெஞ்சிலே கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தலசயனத்துவாரை எண்ணாதே இருப்பார் என்றால் அந்த எம்பெருமானை நொடிப்பொழுது கூட தங்களுடைய நெஞ்சிலே எண்ணாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களை இறைப்பொழுதும் எண்ணோமே, நான் ஒருபொழுதும் எண்ணவே மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அடியவர்கள் அல்லாதவர்களை நான் நினைக்க மாட்டேன் என்று சொன்னதுடைய கருத்து என்னன்னா, அடியவர்களைத்தான் நான் நெஞ்சிலே நினைப்பேன் என்று திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று. இப்படி இந்த ஸ்தலசயனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடியவர்கள் என்றே காட்டி, அந்த எம்பெருமானுடைய அடியவர்கள் அல்லாதவர்களை நான் ஒருபொழுதும் என் நெஞ்சாலே எண்ணமாட்டேன் என்று இப்படி முதல் பாசுரத்திலே எதிர்மறையாலே காட்டுகின்றார். மேலே வரக்கூடிய பாசுரங்களிலேயும் இப்படி அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தாம் ஆட்பட்டிருத்தலை தொடர்ந்து பல பல பாசுரங்களிலே காட்டுகிறார், உடன்பாட்டிலேயும் காட்டுகிறார். அந்த பாசுரங்களை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.